பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏடா இவ்வளோ நாள் கழித்து திடீர்னு பொங்கல் பண்டிகையை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் வந்து ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எப்பவும் போல் வீட்டில் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சு. மறுநாள் மாட்டுப் பொங்கல். அந்தளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாக சென்னையில் போகிறதில்ல, பட் கிராமத்தில் வந்து ரொம்ப சூப்பராக போவோம். ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 11-12 மணி வாக்கில் குரூப்பில் சும்மா பசங்க பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பிளான் ஒன்று, ஜவ்வாது மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கார், ஸோ அவரை மீட் பண்ணலாம், போயிட்டு அங்கே அப்படியே அந்த ஊரில் சுற்றி பார்த்துட்டு வரலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். என்னோடய ஃப்ரெண்டு பேர் வந்து ஐயப்பன், ஸோ அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை ஒன்று போட்டோம். சரின்னு சொல்லிட்டு மதியமே என்ன பண்ணோம், கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு நேராக செங்கமில் தான் அவன் இருக்கிறது, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே போய் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சடன் பிளான். அப்படியா, சரி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அந்த ஜவ்வாது மலைக்கு கிளம்பி போகலான்னு போட்ட பிளான் தான் வந்து வேறு லெவலாக முடிஞ்சுது. சும்மா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போவோம், நான் அப்படியே படிப்படியாக சொல்கிறேன் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செங்கமில் இருந்து என்ன பண்ணோம், கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது, தெரிஞ்ச இடம் தான் அப்படின்னாங்க. அங்கே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அங்கே போய் உட்காரலாம், குளிராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டது தான் இனிஷியலான பிளான். கீழே வந்து பார்த்திங்கன்னா செங்கமில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வெக்கையாக இருந்தது, அதனால் சரி நம்ம அங்கே போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போட்டோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி இருக்கும், ஸோ அந்த திண்ணையில் கூட நம்ம படுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து தகரம் அடித்து ஒரு சின்ன வீடு மாதிரியும் இருக்கும், பிரச்சனை இல்லை, அங்கே ஆள் எப்பவுமே இருப்பாங்க, தெரிஞ்ச இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து நாம் வந்து கிளம்புனது. ஸோ ஐயப்பனோட ஃப்ரெண்டு வந்து முத்துன்னு ஒருத்தர், அவர் பிஃபோராகவே போயிட்டு அங்கே கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணிட்டார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா பின்னாடி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம போனோம். அங்கே போனவுடனே நம்ம கேம்ப் ஃபயர் அங்கேயே வந்து சாப்பாடு வெடித்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் பிளானு. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கேம்ப் ஃபயரில் தான் உட்காந்து சமைச்சு அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கிற அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து என்ன பண்ணோம், ஒரு சின்னதாக ஒரு ரைடு மாதிரி நம்ம போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஆனால் ரோடே வந்து ரொம்ப இருக்காது, இப்போ தான் மண் கொட்டியிருக்காங்க, ஸோ வண்டி ஓட்டவும் த்ரில்லாக இருக்கும், ஸ்டீப்பாகவும் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் அங்கே அட்வென்ச்சர்லாம் இருக்கும், ரூட் வந்து ரொம்ப காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், ஸோ நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்குள்ளே நாங்கள் வந்து சமைச்சு வைக்கிறோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நானும் பிரவீனும் மட்டும்தான் வந்து கிளம்பினோம். அண்டு என் கூட வந்து பாலா மோகன் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கேயே சமையல் வேலை பார்த்துக்கிட்டு நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. சரி நானும் பிரவீனும் வந்து என்ன பண்ணோம், கிளம்பி போனோம். அங்கே போயிட்டுருக்க ரூட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது.
ஸோ அந்த ரூட்டே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலாண்ட ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க, நம்ம மோளம் வந்து ஹீட் பண்ணிட்டுருந்தாங்க. சரி, இதாக தான் அந்த கிராமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஓரம் கட்டிட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம், அப்படியே பொறுமையாக இறங்கி போயிட்டு பார்த்தோம். பார்த்தவொடனே, இது என்னென்னா வாசிக்க போகிறீங்களா இல்லை என்ன, இந்த டைமில் என்னென்னா அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, பொங்கல்ப்பா, பொங்கல் நான் வந்து இங்கே ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கொண்டாடுவோம் அப்படின்னு. ஓ அப்படியா, ராத்திரிலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது கூத்து மாதிரி நடத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அவங்க வந்து அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ தான் வாசிக்க ஒரு 2-3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து டப்புன்னு, யார் நீங்கள், எதுக்கு இந்த வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்சிட்டாப்புல. பிடிச்சிட்டு, என்ன என்ன வேணும், எதுக்கு நீங்கள் வந்து வீடியோலாம் எடுக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க, யார் நீங்கள் அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வி. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கோம், சும்மா நாங்களாம் ஒரு டூரிஸ்ட் தான், இந்த பக்கமாக ரூட் ஏதோ போதே அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்தப்போ இங்கே இந்த மாதிரி கோவில் இருந்தது அண்ட் ஏதோ பண்டிகை மாதிரி தெரிஞ்சது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர், அப்படியா, உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும், நீங்கள் ஏன் இந்த சமயத்தில் தங்காமல் நீங்கள் ஏன் இதுக்குள்ளெல்லாம் வரீங்க, இது காடுக்குள்ளெல்லாம் தாண்டி வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதான் நான் அந்த ஒரு த்ரில்லுக்காக தான் வந்தோம், வந்தால் இங்கே இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு அவர் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. வந்து அவங்களும் ஏதோ யாரா வேணுங்க அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்லேயே லுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம ஆள் பிரவீன் வந்து உள்ளே இறங்கி ஒரு குத்து ஒன்று போட்டிருப்பார், அதை வீடியோ பாருங்கள். வச்சு அவர் முன்னாடி ஒரு கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. என்னடா இது, இவர் வேறு ரியாக்ஷன் வந்து சரியில்லையே, கையெல்லாம் வேறு மடித்து விட்றாரு, ஒன்று வைக்க போகிறாரு போல், யாரா நீங்கள் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம ஆள் வந்து அழகாக அப்படியே ஆடி வீடி மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு அவரை வந்து செட் பண்ணிட்டாப்புல பக்காவாக. அந்த விஷயத்துலலாம் பிரவீன் செம ஷார்ப்பு. பாருங்கள் எப்படி அந்த இது சேஞ்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் வீடியோ பாருங்களேன். வேற்றுகிரகவாசியை பார்த்த மாதிரி பார்த்த மனுஷன் போக போக அவர் வந்து குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டார் கூடவே சேர்ந்து. செம்ம ஃபன்னு தெரிஞ்ச விஷயந்தான், கலை என்றைக்குமே எல்லோருக்கிட்டேயும்
ஈஸியாக மிங்கிளாக வச்சிடும். ஸோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடி நல்லா சிரித்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணவே என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிளாக ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வர வர என்னடா இது சவுண்டெல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வர வர நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நல்ல ஆட்டம், சரியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் டோட்டல். அதிகமாகிடுச்சு அண்ட் டைமும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணோம்னா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போது இந்த கிராமத்தில் நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போது அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 40-50 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ரொம்ப சின்ன கிராமம். அண்ட் இங்கே வந்து ஃபோன் நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் இங்கே எடுக்கலை, சுத்தமாக சிக்னலும் வராது, ஃபோனும் இங்கே யூஸ் பண்ணவும் முடியாது. ரோடுக்கே வந்து இப்போ தான் மண்ணு கொட்டி ரோடாக ஆக்கியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அது கூட இல்லையா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழைய கிராமம். அந்த கிராமத்தோட பேர் வந்து கீழ்பட்டு. இந்த இடத்துல வந்து பொங்கல் பண்டிகையை வந்து இந்த இடத்துல இல்லை, பொதுவாகவே கிராமத்தில் நிறைய இடத்துல பொங்கல் பண்டிகையை ஒரு 5 நாள் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பசங்க வந்து ரொம்ப நேரமாக ஃபோன் அடித்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஃபோனே நாட் ரீச்சபிளில் இருக்கவே அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க போனவங்களை அலக்கானோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே இருந்திருக்கிறாங்க. சரி எப்படியும் வந்துடுவாங்க, எதனால் ஒரு நியூஸ் வரும் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கே பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டுருந்தோமே, அதனால் நாங்கள் எங்களுக்கு பசியே சுத்தமாக தெரில. அதுக்கப்புறம் தாண்டி போக தான் வந்து பசி எடுக்கவே ஆரம்பிக்குது. அந்த போன உடனே என்ன பண்ணோம், உக்காந்தோம், நல்லா சாப்பிட்டோம், செமையாக திட்டினானுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் காமிச்சோம் படுறா அப்படின்ட்டு, அடப்பாவி நாங்கள் மிஸ் பண்ணிட்டுமே வராமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் போகிறோம், பண்டிகை கொண்டாட போகிறாங்க. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டோம். சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். தென் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சிரிக்கணும்ல, அதனால் என்ன பண்ணானுங்க, நாங்கள் டயர்டாக இருந்தோம், அவங்க என்ன பண்ணானுங்க, நாங்கள் டான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் நேரம் குத்தாட்டம் போட்டானுங்க. சடன் பிளானு, எதையுமே பிளான்லாம் பண்ணலை, நேராக வந்தோம், அதாவது நடக்கிறத அப்படி இப்படி அனுபவித்தோம்.
ஸோ சூப்பராக போயிட்டுருக்குது. அண்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போனோம். போனதுக்கப்போ என்னெல்லாம் நடந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு விதமாக ஜல்லிக்கட்டு மாதிரி அவங்க ஒரு விதமாக கொண்டாடினாங்க, அதை பற்றின வீடியோஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம், அதை பற்றின வீடியோஸ் இதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த எபிசோடு அவ்வளோதான். அடுத்த எபிசோட் கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.